முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கணுமா? முதல்ல இதை தூக்கி வெளியே போடுங்க. வாஸ்து டிப்ஸை பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வறுமை நீங்க வேண்டுமா? ஆரோக்கியமும் நேர்மை ஆற்றலும் பெருக வேண்டுமா? அப்ப இந்த குட்டி குட்டி டிப்ஸுகளை பார்க்கலாம். வீட்டில் துளசி செடிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருக வேண்டும். இதனால் எதிர்மறை சக்தியிலிருந்து உங்களை காத்து கொள்ளலாம். அதை போல தினந்தோறும் காலையில் குளிக்கும் பொழுது ஒரு சிட்டிகை மஞ்சளையும் தண்ணீரில் கலந்து குளிக்கலாம். இதனால் விஷ்ணு பகவான் பிரகஸ்பதியின் அருள் விலகாமல் இருக்கும். அடுத்தபடியாக பாக்ரேட்டியாக்கள் மாலையில் குளிக்கும் பொழுது தண்ணீரில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து குளிக்கலாம். கிருமிநாசினியாக மஞ்சள் இருப்பதால் உடலிலும் பக்டீரியக்கள் உள்ளிட்ட தொற்றுகள் அண்டாது. அதைப்போல் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் குறைபாடுகள் இருப்பதாக தெரிந்தால் அந்த இடத்தில் தினமும் இரண்டு வேளை சங்கு, அதாவது உங்கள் வீட்டில் சங்குகள் இருந்தால் ஊத வேண்டும். இப்படி ஊதும் பொழுது காலை மாலை இரண்டு வேளை ஊதி வரும்பொழுது வீட்டில் நிலவும் குறைபாடுகள் நிவர்த்தி ஆகும் என்கிறார்கள். ஒருவேளை வீட்டில் சங்கு இல்லாவிட்டால் இறைவணக்கம் முடிந்ததும் மணியையும் அடிக்கலாம். வளிமண்டலத்தின் எதிர்மறை ஆற்றல் மணி வெளியிடும் ஒளியால் அழிக்கப்பட்டு விடுகிறதாம். குழாய்கள் கிச்சனில் எப்பொழுதுமே குழாயில் தண்ணீர் சிந்திவிடக் கூடாது. கிச்சன் என்றில்லை, வீட்டில் எந்த குழாய்களிலும் தண்ணீர் கசியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தண்ணீரில் சிக்கனம் இருந்தாலே அதிர்ஷ்டம் தாராளமாக கிடைக்குமாம். வீட்டு வாசலுக்கு எதிரேயே தண்ணீர் குழாய் கிணறு அடிபம்பு இருக்கக்கூடாது. அப்படியே எதிர்பாராமல் அமைந்துவிட்டால் தண்ணீர் உள்ள பகுதிகளில் மண்ணை தோண்டி ஒரு ரூபாய் நாணயத்தை புதைத்து வைக்க வேண்டுமாம். அம்மிக்கள் ஆட்டுக்கள் உள்ளிட்ட தேவையற்ற பழைய பொருட்களை அடைத்து வைக்க ஆகலாது. ஈசான மூலையில் கழிவறை இருக்கக்கூடாது. பழைய கடிகாரம் மொத்தத்தில் வீட்டில் உடைந்த சேதமடைந்த பொருட்களை வைத்திருக்கவும் கூடாது. அப்படி வைத்திருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடுமாம். நின்று போன கடிகாரமும் வீட்டில் வைத்திருக்க கூடாது. அதை போல வீட்டில் வளர்க்கக்கூடிய வாசு செடிகள் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரோஜாவை தவிர முட்கள் நிறைந்த செடிகளை வீட்டிற்குள் வளர்க்கக்கூடாது. இதனால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் பெருகுமாம். இதுதான் வாசு சாஸ்திரப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.